ஏய் பாடுச்சுல அதெல்லாம் ஒண்ணும் போலாம் சரி வா அண்ணே ஆடுதுண்ணே இதுதான் சரியா பாடல கீழே வை என்ன இவ்வளோ இப்ப ஆட மாட்டேந்து தெரியலையே சண்முக சுந்தரம் என்ன ஜட்டி இல்லாம கூட நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஆனா கண்ணடி இல்லாம யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க எனக்கு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசை அதனால நான் எனக்கே வச்சுக்கிட்ட பேரு அகிரா நான் கதை சொல்றதுல ஜித்து எப்படி சொல்றேன்னு மட்டும் பாரு பொறுக்கி பையன் வேற யாருக்காச்சும் கதை சொல்லியிருக்கீங்களா நேத்து கூட நம்ம தம்பி சிம்புவ ஷூட்டிங்ல பார்த்தேன் கிளைமேக்ஸ் மட்டும் தான் சார் சொன்னேன் தம்பி மரண்டாப்ல ஐயோ அப்படி என்ன சொன்னீங்க தம்பி மட்டும் 1000 பேரை ஒத்தால அடிச்சு வீசுறாப்ல ஆனா அவருக்கு கையே இல்லை படம் ஃபுல்லா காலு தான் சார் ஒரு சூப்பர் ஹீரோ கதை சார் எழுதிட்டு ஷூட்டிங்கே போயிட்டேன் படம் பேர் தெரியுமா இல்லையே நெஞ்சுபுடி அது என்னாச்சு எங்க சார் அந்த நோல நாஸ்கம் என் கதையை திருடி அதுக்கு முன்னாடி டார்க் நைட்னு ரிலீஸ் பண்ணிட்டா சார் யாரு கிறிஸ்டபனோட ஆமாம் சார் உங்கள் கதையை ஆமாம் சார் சரி இந்த கதையை விட எல்லாருக்கிட்டே கதை சொன்னதாக சொல்லி ஒரு கதை சொன்னீங்கல்ல அதுவே செம்ம காமெடியாக இருக்கு அந்த மாதிரி ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் 9 பாட்டு 9 சண்டை வச்சு படம் எடுத்து நான் கலையை கொலை பண்ணுறதுக்கு நான் செத்துருவேன் சார் இந்த கதை எப்போ நான் செத்துருவேயா சரி நீங்கள் சாகாமல் இருக்க ஒரு கதை இல்லைப்பட என் பேர் ஜேம்ஸ் ஐ மீன் ஐடி கை மச்சான் ரெண்டாவது பேர்ல பிரியா இருக்கல்ல அவ செட்டப்பட்டு ரெண்டு கலண்டு இருக்கு அவ முன்னாடி குனிஞ்சு நின்னா நீ என்ன பண்ணுவ அவ 60 டிகிரி குனிஞ்சிருந்தா வச்சுக்கோ ஆர்கே 45 டிகிரி குனிஞ்சிருந்தா தண்ணர் தக்காளி அதுவே 30 டிகிரி குனிஞ்சிருந்தா வச்சுக்கோ பெடிகிரி தான் நான் ஒரு WWE ஃபேன் என் அம்மா எனக்கு நிலாவை காமிச்சு சோறு ஊட்டினதோட அண்டர்டேக்கர் காமிச்சு சோறு ஊட்டினது தான் அதிகம் இப்படி விரல் சூப்பிட்டு தூங்குற நான் தான் குழந்தை பிரகாசம் என்னோட இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஸ்மியூலோட ஐடி வந்து பேபி பிரைட் அதனால எல்லாரும் என்ன பேபின்னு கூப்பிடுவாங்க ஆனால் என்னோட ஆபி உனக்கு தயிர்தா என்ன சொல்றா கட்டிக்கவா ஒட்டிக்கவா கட்டிக்கவா ஒட்டிக்கவா கவா கவா தொட்டுக்கவா முட்டிக்கவா தொட்டுக்கவா முட்டிக்கவா கவா கவா எனக்கு ஒர்க்கில் பெருசாக எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை ஆனால் இந்த டிக்டாக்கு ஸ்மியூலாம் பண்ணுறதால வர ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக டெய்லி ஒரு 2 டைம்ஸ் இன்காக்னிட்டோ மோடில் என் பேரு கோபால் ஆனா ஊரு என்ன கூப்பிடுறது என் கோலாட்டன் தலை எனக்கும் எங்க அப்பனுக்கும் செட் ஆகாது அதனால காசை கொடுத்து எங்கேயா தங்கடான்னு அனுப்பிச்சு விட்டாரு எனக்கு குச்சி ட்ரெஸ் நைட்டி அது போட்டதுல இருந்து எனக்கு சமையல் வேலை கொடுத்துட்டாங்க சில சமயம் யாராவது ரோட்ல இது மாதிரி வேலையை பார்த்தா என் வேலையை காமிச்சு சாப்பிடுவோம் என் பேரு கார்த்திக்
நான் சுமோட்டோவில் ஃபுட் டெலிவரி கேப்டனாக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஊருக்குள்ளே டியோ வச்சுட்டு ரேசருன்னு சுற்றுற பல பேரில் நானும் ஒருத்தன். எவ்வளோக்கு? 50 ரூபாய்க்கு. அது 50 ரூபாய்க்கா? பர்சில் தான் இவ்வளோ பணம் வச்சுருக்கல, 50 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவியா? கூட கொஞ்சம் போடலாம்ல. உன் காசில் போடுறியா இல்லை? நீ 50 ரூபாய்க்கே போடுப்பா. கண்டிப்பா. Feel my heart beats racing, gotta be the blues. Hit the like my Jagger, Tracker on my shoes. நான் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டிட்டேன். ரெண்ட் கட்டுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, குடிக்கிறதுக்கு காசு வேணும்ல, அதுக்கு தான் இந்த 4 அள்ளுகைகளை சேர்த்துக்கிட்டு என் காசை சேவ் பண்ணிட்டேன். எங்கள் 5 பேர் கேரக்டர்ஸ் வெவ்வேறையாக இருந்தாலும் எங்களை இணைக்கிற ஒரே விஷயம் சரத்து, தம்பு, கிஷா, சார். பேக்கர் சார், பேக்கர் சார், பேக்கர் சார், ஆல்கஹாலிக் ஐடி சார், எஜுகேட்டட் டிகிரி சார், சார் இஃப் யூ கிவ் 10 ரூபீஸ் ஐ வில் பிளஸ் யூ சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் ஐ ஆம் எ ஹெல்ப்லெஸ் ஹியூமன் சார், ப்ளீஸ் சார், ஓ தேங்க்யூ, ஓ காட் பிளஸ் யூ மை சைல்ட். போயிட்டு வரேன் சார். அம்மா வந்துட்டுவான், வேணாம், அங்கே ஒருத்தர் இருக்கான் சார். பேக்கர் சார், பேக்கர் சார், பேக்கர் சார், ஆல்கஹாலிக் ஐடி சார், எஜுகேட்டட் டிகிரி சார், சார் இஃப் யூ கிவ் 10 ரூபீஸ் ஐ வில் பிளஸ் யூ சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் ஐ ஆம் எ ஹெல்ப்லெஸ். சரிடா சார். பேக்கர் சார், பேக்கர் சார், பேக்கர் சார், பேக்கர் சார், சார் கடைசியில காசு இல்லாம பிச்சத்து குடிரோல் ஆயிட்டோம். நம்ம பேசாம பிசினஸ் ஏதாவது பண்ணுவோமா? டீ கடை திறக்கலாமா? ஏ அது சேட்டங்களுக்கு தான் செட் ஆகும். அப்ப பிரியாணி கடை? அது பாய்களுக்கு தான்ப்பா. வாணிபூரி கடை? ஏ அது வடக்கன் சொல்லிடா. ஏய் எதுவுமே செட் ஆகாதுன்னா அப்ப நமக்கு என்னதான் செட் ஆகும்? நான் சொல்ல போற இந்த பிசினஸுக்கு வாஸ்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கணபதி ஓபம் பூஜைலாம் பண்ண வேண்டியதில்லை. வீட்டை கூட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமாக மாச சம்பளத்துக்கு யாரையும் வைக்க வேண்டியதே கிடையாது. ஆனால் இந்த பிஸ்னஸில் கோடி கோடியாக பணம் கொட்டும். அப்படி என்னடா பிஸ்னஸ்? அது டாஸ்மார்க். லூசு கும்பிட்டை, இத்தனோண்டு குடிச்சதுலேயே போதை ஏறிடுச்சு அவனுக்கு. அதை தான் கவர்மெண்ட் வச்சு நடத்துதுல்ல? நடத்துது. காலையில் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நடத்துது. நம்ம நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 12 மணி வரைக்கும் நைட் ஷூட் ஓட்டோண்டா. என்ன அதுவும் பசங்களுக்கு இப்போ அட்டி போட இடம் தேவை. நம்ம இடத்துலயே பட்டி போற இடத்த உருவாக்குவோம். சரகோட சைடிஷம் கொடுப்போம். பில்ல தீட்டுவோம். காசுக்கு காசு ஆச்சு, சரகுக்கு சரகம் ஆச்சு. அக்கிரா சூப்பர் மேட்டர்டா. நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டா போதும், பிசினஸ் கல்லா கட்டும். மச்சான், நமக்குன்னு ஒரு தனி வீடு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. கணக்கு பாப்பா உங்களை பார்க்க கூடாது, வா வா சீக்கிரம் போயிடலாம் வா. ஏய் இங்க பாடுறா, எதுக்குடா குழந்தைய கண்ணமுடி கூட்டிட்டு போறாங்க? புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், அதான் கண்ணமுடி கூட்டிட்டு போக தாய்க்குளம். ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன சொல்ற? யோசிச்சு சொல்றேன். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க இன்று நள்ளிரவு முதல் அடுத்த 21 நாட்கள் நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்படுவதாக இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று பாரத பிரதமர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ரயில்கள் பேருந்துகள் ஓடாது எனவும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் தொழிற்சாலைகள், மால்கள், திரையரங்குகள், மதுபான கூடங்கள் அனைத்தும் இயங்காது என்றும் இந்திய அரசு அறிவித்திருக்கிறது. சார்
சந்தோஷ பகுதையா, சந்தோஷ பகுதையா? 21 நாள் வைன் ஷாப் லீவு, இருக்க மொத்த காசுக்கும் சரக்கு வாங்கணும்னு வச்சுக்கோயேன். பிளாக்ல ஓட்டி நல்லா கல்லா கட்டலாம். அதான் மேட்ரு. அப்ப நானும் ஜேம்ஸ் ஆபீஸ் போயிட்டு வரும்போது வீடு தேவையான பொருள் வாங்கி தரோம். பெட்ரோல்லாம் இருக்கு, ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது மச்சான். சரி வா, போற வழியில டிராப் பண்றேன். டேய் பங்க்சர்ரா, என்ன பண்றது? பேசாம ஓலா புக் பண்ணி போயிடலாமா? எது ஓலாவா? அதான் நம்ம வீட்லயே ஒரு ஓலா இருக்கே. டேய் ஓலா, என்ன பேரு? வள்ளி கடையில இவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க, அப்ப வைன் ஷாப்ல டேஞ்சரான பாய்ஸ் போலயோ. கொரோனாக்கு தேவையான எல்லா மருந்தும் எங்ககிட்ட ஸ்டாக் இருக்கு. நீ உடம்ப பாத்துக்க மாமி. டேய், குடிக்கலையா? எதுவும் பிரச்சனையா? ஆபீஸ்ல 15 நாள் லீவ் கொடுத்திருக்காங்க. சூப்பர் மச்சி, தம்மு கொஞ்சம் கூட இன்னைக்கு ஃபுல் மஜா தான். கூட வேலை செய்யறனு கொரோனா வந்துருச்சு, தனிமைப்படுத்திக்க சொல்லியிருக்காங்க. அதான் எப்படி தனிமைப்படுத்திக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் கூட எதுவும் பக்கத்தில் எதுவும் உட்காந்தியா? இல்லை. ஏதாவது ஹக்கு கேக்கு? இல்லை. அப்போ ஒன்றும் பிரச்சனைடா, எதுவும் வராது. என்ன, நேற்று தம் அடிக்கும் போது கட் ஆஃப் மட்டும் போட்டேன். ஏ பால் பாக்கெட்டு, ஊருக்கு போய் தொலை வேண்டியதானே. அப்பா அம்மா கொரோனா வந்துடும்ல? அப்பா அம்மாக்கு கொரோனாவா? நாங்கள்லாம் அண்ணாத படியாடா? எனக்கு உங்களை விட்டா யாரும் மச்சான். தம்பி, என்னோட அனுபவத்துல சொல்றேன், நீ உன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாதான் நாங்க இங்க சேஃப்டியா இருக்க முடியும். மரியாதை அந்த ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏன் எல்லா சாருக்கும் நீங்களே அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? டெய்லி என் கோட்டாருக்கு வந்தாகணும். நீ உள்ளேறு, உனக்கு தேவையானது எல்லாமே ரூமுக்கே வரும். மதுபான கடைகள் மூடப்பட்டதால் மது பெரியர்களின் பரிதாப நிலை. செத்துருவேன். மச்சா, பிஸ்கி, பிராண்டி, வோட்கா, ரம், ஜின், பீர் எல்லாமே இருக்கு. வந்துறியா? தெய்வமே, லொகேஷன் மட்டும் அனுப்பி வை, ஆஃப் ஹவர்ல அங்க இருப்பேன். அனுப்பி விடுறேன். நோ நோ. ஏப்பா, போலீஸ் கெடுபிடி அதிகமா இருக்கு, கடை பூட்ற டைம் ஆயிடுச்சு, போய் நாளைக்கு வா. நான் பிசினஸ் விஷயமா பேசணும்னா? என்ன பிசினஸ்? சரக்கே ஒரிஜினல் மூட்டை மூட்டையா இருக்குது வீட்டில், சொன்னா இறக்கிடலாம். 50-50 ஷேர். என்ன சொல்ற? ஏய், ஒழுங்கா ஓடி போயிரு, அடிச்சு வாயில உடைச்சு போடுவேன். வந்துட்டியா மச்சான்? வீடு முக்கில தடி புடிச்சானுங்கடா, வண்டி வேற பஞ்சர் ஆயிட்டானுங்கடா. மச்சான், எவனாலே வர முடியாதா? வேணும்னா நம்மளே எத்தனை டெலிவரி பண்ண சொல்றானுங்க. இப்படியே போச்சுருவேன் ஏன், அவன் யூடியூப் சேனல்ல பாத்துட்டு வீட்லயே சரக்க காய்ச்சி குச்சிருவானு நினைக்கிறேன். நம்ம சுமோட்டா இருக்கானேடா, அவங்கிட்ட தான் இ பாஸ் இருக்கு. ஃபுட் டெலிவரின்னு சொல்லி சரக்கு நம்மளே சப்ளை பண்ணிடலாம். செம்ம ஐடியா மச்சான். நைஸ், கேட்கவே ஒரு எங்கேஜிங்க இருக்கு. இந்த வந்துட்டான் பாரு நம்ம சுமோட்டோ, பாடா.
டேய் வண்டாம் மச்சான் டேய் மாமா வாடா போலாம் ஏய் கஸ்டமர் எல்லாம் வெயிட் பண்ணீங்க வா டெலிவரி பண்ணலாம் வா உட்கார்ற என்னடா எனக்கே வேலை போயிடுச்சு வேலை போயிடுச்சா டேஸ்ட் பார்க்கலான்ட்டு பீஸா ஓபன் பண்ணி சாப்பிட்ட பழைய வீடியோ ஒன்று லீக் ஆயிடுச்சு மச்சான் டாக் ஐடி பேக்னு எல்லாத்தையும் புடுங்கி வச்சிட்டானுங்க நீ வா வரோ ரொம்ப டல்ல சூசி வச்சு கொல்ல போற ஒண்ணு டேய் அது எப்படி வெக்கமே இல்லாம திருடி தின்னுட்டு டேஸ்ட் பார்த்தேன்னு பச்சையா போய் சொல்ற இப்ப இந்த பிசினஸ் எல்லாம் யார் பண்றது எவனுக்குமே வேலை இல்லைன்னா எப்படி சர்வே பண்ண முடியும் அப்ப இந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரே ஆள் நான் மட்டும்தான் இல்லை டேய் நேராக போ குழி ஒன்று இருக்குது மூந்து செத்துரு புளிச்சு கெட்லாஸ் வாட் த ஃபிஷ் அக்கிரா